அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பாப்புக்குட்டி சேனல். இன்றைக்கி சேனலில் பொட்டேட்டோ ஸ்மெலிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் போட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தோல் உரிச்சிடலாம். தோல் உரிச்சு எடுத்து நம்ம நல்லா ஒரு மேஷர் வச்சு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி மேஷர் உங்கள்கிட்ட இல்லைன்னா காய்கறி செதுக்கிறது இருக்குல்ல, கேரட்லாம் சொல்லுவோம்ல, அதில் போட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இந்த மேஷர் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி துருவுறது எடுத்து நல்லா ஈஸியாக துருவி எடுத்துடலாம். இப்போ அதோட நான் ரவ்வா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது நல்லா பினைஞ்சி எடுத்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பினைஞ்சிக்கிங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பினைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான், நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட பெப்பரும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் ஆப்ஷனல் தான், தேவையில்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். சும்மாவே செஞ்சால் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு பத்தாக்கட்டி. உங்களுக்கு ரவா 1 டேபிள் ஸ்பூனும் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூனும் போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 போர்ஷன் பிரித்து இப்போ இதை வந்து நான் வளர்க்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிங்க. ஒரு மாவு எடுத்து அதில் வச்சு நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம். ரொம்ப மொத்தமாகலாம் திரட்டக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப மெலிசாகவும் திரட்டக்கூடாது. மீடியமாக திரட்டிக்கிங்க. நான் எப்படி திரட்டணும்னு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப மொத்தமாக திரட்டினீங்கன்னா ரொம்ப ஸ்மெயிலி வந்து வதக் வதக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும், கிறிஸ்பியாக வராது. அதுமாதிரி ரொம்ப மெலிசாக வளர்த்திட்டிங்கனாலும் எண்ணெயில் போட்டால் தீஞ்சிடும் சீக்கிரத்தில். அதனால் இந்த அளவு தான் திரட்டி வச்சுக்கணும். இப்போ ஒரு பாட்டில் மூடி வச்சு நான் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கரெக்டாக ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்ட்ரா வச்சு ஸ்மைலிக்கெலாம் கண்ணு போட போகிறேன். இது நீங்கள் உங்கள் பசங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஈஸியாக செய்வாங்க, அவங்களும் ஆசையாக செய்கிறப்ப அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அதுக்கு வாய் ஷேப் கொடுத்துடலாம், ஸ்மைல் பண்ணுற மாதிரி, அப்புறம் அழுகிற மாதிரி. எந்தெந்த பசங்க சூப்பராக இந்த கிராஃப்ட் வேலைலாம் சூப்பராக செய்வாங்க, அவங்களுக்கு நீங்கள் இந்த வேலையை இந்த லாக்டவுனில் இருக்கிறப்ப பசங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி செய்ய சொல்லி நீங்களும் என்கரேஜ் பண்ணுங்கள் பசங்களை. இது மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து பண்ணி இதை வந்து ஒரு ட்ரேயில் வச்சு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இப்படியே பொரிச்சிட்டோம்னா கொஞ்சம் கரையிற மாதிரி ஆயிரும். அதுக்கு தான் நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறது. இப்போ நான் எல்லாம் பாருங்கள், ஃப்ரீசரில் வச்சோன்னா கொஞ்சம் அழுத்தமாக ஆயிடுச்சு. இப்போ ஒரு மாதிரி ஜிப்லாக் கவரில் வச்சு இதை நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம தேவையப்போ எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ நான் ஒன்று பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸ்மைலிலாம் மீடியமான ஹீட்டில் ஆயிலில் போடுறேன். சூப்பராக பொரிஞ்சு வருது பாருங்கள், உடையாமல். ஸ்மைலிலாம் சூப்பராக எண்ணெயில் சிரிச்சுக்கிட்டே வேகுது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. சூப்பராக பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம், டிஸ்பிளேயில் வச்சுட்டேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஸ்மெயிலி பாருங்கள், எவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு இருக்காங்க. சாப்பிட சொல்லி கூப்பிட்றாங்க நம்மளை. பார்க்கக்குள்ளேயே சாப்பிட்ணும் போல் இருக்கல. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கு. வெளியில் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் வெளியில் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இந்த வழியை தக்காளி சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஈவினிங் டைமில் மழை நேரத்தில் இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.